வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக்கேல் ரஜே. சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு சொல்லி போட்டுக்கோ. பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் இது ஸ்டாம்ப் சைஸ். ஓகேவா? ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் ஃபோட்டோ சைஸ். ஓகே, சைஸ்லாம் போட தேவையில்ல. நம்ம ஸ்டாம்ப் சைஸ் பாஸ்போர்ட். ஓகே, பாஸ்போர்ட் அண்ட் ஸ்டாம்ப். இப்போ நம்ம பாஸ்போர்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது பாஸ்போர்ட். இது பாஸ்போர்ட்டினுடைய சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இப்போது இமேஜுக்குள்ளே போயிட்டு இமேஜ் சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ட்டு கண்ட்ரோல் ஐ அடிச்சோம்னாக்க இமேஜ் சைஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், மூணு வித்து வந்து 3.5, ஹைட்டு 4.5, ரெசல்யூஷன் 300. ஓகே கொடுத்துக்குறோம். இது என்னது? இது பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ. ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை நம்ம கண்ட்ரோல்லையே கொடுத்து ஆல் செலக்ட் கொடுத்தாச்சு. கண்ட்ரோல் சி கொடுக்குறோம். சி கொடுத்த உடனே காப்பி ஆகிடுது. அடுத்து கண்ட்ரோல் என் கொடுக்குறோம். நியூ டாக்குமெண்ட் வந்துடும். ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு லேண்ட்ஸ்கேப்பை செலக்ட் பண்ணுறோம். 4x6 செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி கிரியேட் கொடுக்குறோம். கிரியேட் கொடுத்த உடனே நமக்கு இது மாதிரி பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் நமக்கு ப்ரிண்ட் அவுட்புட் எடுத்து கொடுக்குற ஷீட்டு. சரியா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு நம்ம ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணோம். எடிட்டில் தானே இருக்குது? ஆமாம், எங்கே இருக்குது? எடிட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு வித்தை வந்து 2 கொடுத்துக்கிறோம். நம்ம லொக்கேஷன் சென்டர் கொடுத்துக்கிறோம். நமக்கு இன்சைடு வேணுமா அவுட் சைடு வேணுமான்னு கேட்குது. நமக்கு இன்சைடு வேணா அவுட் சைடு வேணா, நமக்கு சென்டரே ஓகே தான். நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்த உடனே கரெக்டாக வந்துச்சு இல்லையா? இப்போ கரெக்டாக வந்ததை நம்ம ஷார்ப்பாக எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் நம்ம இன்னும் 3 காப்பி நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுக்கிறோன்னாக்க, கண்ட்ரோல் ஜே கொடுத்து நம்ம 3 காப்பி எடுத்துச்சு. எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கண்ட்ரோல் டி கொடுத்து 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம எடுத்துக்கிறோம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரைட் அலைன்மெண்ட்டில் எப்படி நம்ம ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோமோ அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட்லேயே நம்ம எடுத்து வச்சுட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகேவா? கரெக்டாக ஷார்ப்பாக நேராக இருக்குது. ஓகேவா? நேராக இருக்கு இல்லையா? அதனால் நம்ம லேயரு 4 லேயரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 லேயரும் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுற போகிறோம்? இது வெர்டிகல் சென்ட்ரு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம ஸ்பேஸ்க்காக நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நம்ம ஃபோட்டோ கரெக்டாக ஆர்டராக வந்துச்சு இல்லையா? வந்தது இது பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ. ஓகேவா? இது பாஸ்போர்ட் சைஸ். அடுத்து நம்ம ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவை நம்ம சூஸ் பண்ணோம். இப்போது ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவை சூஸ் பண்ணியாச்சு. பாரு, இது ஸ்டாம்ப் சைஸானு செக் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவும் நம்ம எடுக்கும்போது அதனுடைய சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம்னாக்க நல்லது நமக்கு. ஓகே, இது கரெக்டாக வித்து வந்துட்டு 2 சென்டிமீட்டர், ஹைட்டு 2.5 சென்டிமீட்டர், ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 300. ஓகே கொடுத்தாச்சு. இது வந்து ஸ்டாம்ப் சைஸு ஃபோட்டோ. ஆல் செலெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அதனால் கண்ட்ரோல்லையே கொடுத்துக்கிறோம். கண்ட்ரோல்லையே கொடுத்துட்டு அடுத்து எடிட்டில் போயிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் சி கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம நியூல் அதாவது அன்டைட்டில் நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம். நியூ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட்டு. ஓகே, இப்போது நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நம்ம 2 ஃபோட்டோ வைக்க முடியுமா பார்ப்போகிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து நியூவில் ஓகே நம்ம 2வும் வைக்க முடியுதா? ஆ, வைக்கலாமே. பாருங்கள், இப்போது நம்ம 2வும் வச்சுக்க முடியுது. ஓகேவா? இப்போது இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 செலக்ட் பண்ண தேவையில்ல. சரி, நம்ம 1 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது லேயர் 2 செலக்ட் பண்ணிவிட்டு
இங்கே எத்தனை வரும், ஒரு ஏழு ஃபோட்டோ வரும், ஏழு ஃபோட்டோ வரும் இல்லையா. இப்போ நமக்கு வந்துட்டு ஏழில் ஒன்று இருக்குது, அப்போ ஒன்றா நமக்கு ஆறு வேணும். அப்போது எத்தனை டைம், நம்ம ஆறு டைம் வந்து கண்ட்ரோல் செய்ய கொடுக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஓகேவா. இப்போது நம்ம லாஸ்ட்டாக கொடுத்ததை கண்ட்ரோல் டி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட்டாக அந்த அளவுக்கு சார்பாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோனாக்கா, ஓகே நம்ம மொதல் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போது சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். வந்துச்சா, இப்போது சார்பாக எத்தனை ஃபோட்டோ, ஏழு ஃபோட்டோ வந்து, ஏழு பதினாலு ஃபோட்டோ நமக்கு ஒரு ஷீட்டில் வர வைக்கலாம், ஓகேவா. அதே மாதிரி கீழே இருக்கிறது நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுக்கணும் இல்லையா. எத்தனை முறை ஜே கொடுக்கணும், எத்தனை முறை ஜே கொடுக்கணுனாக்க நம்ம வந்துட்டு ஆறு டைம் நம்ம ஜே கொடுக்கணும். கண்ட்ரோல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஓகேவா. ஆறு டைமை நம்ம கொடுத்தாச்சு இல்லையா. இப்போது நம்ம செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம என்ன பண்ணுனாக்க, சாரி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆறாவது லேயர், ஆறாவது லேயரை நம்ம எடுத்த இல்லையா, அந்த ஃபோட்டோவை கரெக்டாக ஷார்ப்பாக சென்டர் பண்ணி வச்சுக்கணும். நான் நாலு பக்கமும் கரெக்டாக கார்னராக இருக்கு இல்லையா, அப்படியே ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போது நம்ம அந்த லேயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிங்க, ஸ்பேஸ் விட்டுருங்க, ஓகே. இப்போது நமக்கு கீழே இருக்கிறது ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ, மேலே இருக்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. மேலே வந்துட்டு நமக்கு எத்தனை பாஸ்போர்ட் இருக்குது, நாலு பாஸ்போர்ட்டு, கீழே பதினாலு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கலாம் நம்ம, ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ மேலே நாலு கீழே பதினாலு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க இல்லையா, ஓகே. கிளாஸ் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மறந்துடாதீங்க என்னுடைய சேனல் நேம் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஸ்டுடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.